கத்தவராயன் தலைவர் அட சும்மா இருப்பா வேலுச்சாமி நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முத முதல்ல வந்திருக்க இனிமே நீ முன்னேறிடுவே நம்ம கட்சியில சேந்திரு நம்ம தான் ஆட்சியை புடிக்கிறோம் புடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர் நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர் என்னடா ஆமா தலைவா ஆ உங்களுக்கு எல்லாம் அரசியல் எல்லாம் கூத்தா போயிருச்சு இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கரெக்டர் அப்படினு ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காருனே ஏன் தலைவா அறிக்கிறீங்க உண்மை தான சொன்னேன் உண்மை சொல்லலாமாடா நம்ம எல்லாம் யாரு அரசியல்வாதிங்க நம்ம யோக்கியது என்ன அந்தஸ்து என்ன கௌரவம் என்ன படிப்பு என்ன நம்ம உண்மை பேசலாமா எது சொன்னாலும் தலைவர் சொன்னாரு வெளியில போய் சொல்லணும் யார் அவன் ஷேக்ஸ்பியர் அடிக்கடி ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர்ங்கற அவன் நீ கிளாஸ்மேட்டா ஒரே பெஞ்சில உட்கார்ந்து படிச்சீங்களா பரணாய இந்த நான் எழுது போடா சரி நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ கேள்வியே தப்பு முதல்ல நான் என்ன பண்ணிக்கவேன்னு கேளு எனக்கு இன்ன கல்யாணம் ஆகல முதல்ல ரெண்டு கல்யாண மண்டபம் கட்டுவேன் அதுன ரெண்டு கல்யாண மண்டபம் ஒரே டைத்துல ரெண்டு பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டுவேன் குறுக்க கேள்வி மட்டும் கேட்காதே அடுத்த திட்டத்தை கேளு சொல்லு சொல்றேன் ஒரு நிமிஷம் ஆல் மெம்பர்ஸ் கோ அவுட்சைட் 10 பங்களா கட்டணும் 20 கார் வாங்கணும் ஊட்டியில ஊ எனக்கு சொந்தம் டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம் கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம் கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம் அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம் காபி தோட்டம் ஆரஞ்சு தோட்டம் ஹோட்டல்ல 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் சைடுல சுஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி என்னது பணம் தான் இதெல்லாம் போக மீதி கஜானாவில ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன் நீ அரசியலுக்கு வந்துரு உனக்கு ஆப்பிள் தோட்டம் காபி தோட்டம் எல்லாம் உண்டு நேரா வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் ஒழிச்சிடுறேன் அப்ப நீ வர வேண்டாம் வேலுச்சாமி உங்க மாமா வந்திருக்காரு உன்னை உடனே பாக்கணுமா வேலுச்சாமி எப்பறந்து உனக்கு இந்த மாமா பழக்கம் எல்லாம் அவர் உடனே உள்ள அனுப்பு அவர் நான் கொள்கை பிறப்பு செயலாளர் ஆக்கிறேன் அடே சொந்த மாமா பா என்ன மாமாவா இருந்தா எனக்கு என்னப்பா எனக்கு கொள்கை தான் முக்கியம் எடா அந்த சந்தா புக்க விடுடாத அண்ணன் காத்தவராயன் வாழ்க அண்ணன் காத்தவராயன் வாழ்க அண்ணன் காத்தவராயன் வாழ்க அமைதி 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 எங்க சின்னமாவை பொண்ணு பார்க்க வந்திருக்கு உங்க அனைவரையும் எங்கள் காசேகா கட்சி வருக வருக என்று வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறது காத்தவராயன் நம்ம வீட்ல தான் தோட்டக்காரனா இருந்தான் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவன் ஆயிட்டான் தோட்டக்காரன் கட்சி தலைவனா எப்படி மாறினா ஆச்சரியமா இருக்கு இது ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு கொலகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் தலைவன் ஆகும்போது உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு தோட்டக்காரன் தலைவனாக கூடாதா ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா பொண்ணுக்கு ஆட தெரியுமா ஏன் பரதநாட்டிய ஸ்கூல் நடத்த போறியா இப்பதான் டிவியை ஓபன் பண்ணாலே ஸ்டார் டிவி சன் டிவி எம் டிவி தம் டிவில ஆடுறாங்களே பாத்துட்டு போ 1948 ல இருந்து இதே ஃபார்முலாவா குவெஸ்டினா மாத்து எங்களுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு மாப்பிளை ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன வெளச்சாமி நீ என்ன சொல்ற நான் சொல்றது ஒண்ணுமில்ல டட்ட பார் இது என்னது நாய் சாதாரண நாய் இல்ல ஒரு கால் இல்லாத நொண்டி நாய் இந்த மாதிரி உள்ள ஒரு பையனே நீ அடிக்கடி பாராட்டி பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன நீங்க பொருளாளர போட்டுருக்கீங்க அவ என்ன லெவல்ல சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்த அவ்ளோதா அவன எல்லாம் அடிச்சிட்டு திட்டிட்டு தான் இருக்கணும் இல்லனா அவன் தலைவன் ஆகிடுவான் நான் தொண்டன் ஆகிடுவேன் நான் வந்து கட்சியில சேர்ந்ததே உங்களுக்கு ஆதா என்ன பாட்டி வீடு இரு நான் உனக்கு என்ன கொண்டாந்துர்க்கேன்னு பாரு இந்தா இந்த புத்தகத்தை படி என்ன புத்தகம் இது கிட்ட எந்திரச்சு போக கூடாது உட்கார் சார் படி 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 சே 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 நம்ம தலைவர் இப்படி செய்வாரே எல்வாகல செயலாளரே என்ன நடந்தது ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க பொருளாளர் கொஞ்சிட்டு இருக்காரியா இது என்ன புதுசா நடக்குது அதான் டெய்லி நடக்குறதாச்சே இப்படி விட்டா நம்ம கட்சிக்கு அழுக்கு செயலாளர் சொல்றது தான் கரெக்ட் செயலாளரே இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் உடனே பொதுக்குழு கூட்டி ஆகணும் பொதுக்குழு கூட்டிட்டே கூப்பிடிய தலைவரே ஓ மாமன் மச்சான் யாராவது இருந்தா சொல்லு அடுத்த மாசம் சந்தா பணம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யற தலைவரே பொதுக்குழு கூட்டியாச்சு நீங்க வெளியே வர்றீங்களா இல்ல நாங்க அங்க வரட்டுமா என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாயங்க பண்ற இம்ச தாங்க முடியல எதுவும் கூட பேச விட மாட்டேங்கிறானுல இன்னைக்கு ரெண்டு ஒன்னு பாத்துறேன் நீ வா என்னடா சவுண்ட் குடுக்குறீங்க தலைவரே பொதுக்குழு கூட்டி இருக்கோம் நீங்க அந்த பொண்ணை வச்சிருக்கிறதே தொண்டனுக்கு பிடிக்கல அவனுக்கு பிடிக்கலன்னு விடு எனக்கு பிடிக்குது தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் என்ன நீ பெரிய தொண்டை தினம் 5 ரூபாய் டீ-ஷர்ட் என்கிட்ட வாங்கிட்டு போற உனக்கு நான் பதில் சொல்லணுமா என்ன இப்படி பேசுற அப்படிதான் சொல்லுவேன் இங்க பார் இவ தலைவி நான் தலைவன் நாங்க தான் கட்சி கட்சி தான் நாங்க இஷ்டம் இருக்குறவங்க இருங்க இல்லனா வெளியில போங்கடா நாயங்களா யார பார்த்து நாய் நீங்க உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன் நான் தலைவன் நாயையும்பே பேயையும்பே பண்ணியும்பே எருமையும்பே இஷ்டம் இருந்தா இருங்க இல்லனா இப்போ ஓடி போயிருங்கடா அத என்ன நீங்க டெய்லி கட்சி ஆபீஸ்க்கு வர்றது ஆளுக்கு ஒரு டீ குடிக்கிறது பேப்பர் படிக்கிறது அடுத்த கட்சி பத்தி பேசுறது இனிமே நீங்க எல்லாம் வர கூடாது வெளியில போங்க செவரு பாலம் மரம் எங்கெங்க கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் தலைவன் தலைவி வாழ்க்கைன்னு எழுதுங்கடா டேய் இனிமே இந்த பொதுக்குழு எல்லாம் நீ அடிக்கடி கூட்ட கூடாது பொதுக்குழுனா என்னங்க ஊரை எப்படி கொள்ளை அடிக்கிறன்னு கூடி பேசுறதா மூஞ்சிகளை பாரு 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு எவனால செடி அடிக்கிறான எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க போரிக்கு பசுங்க நீ வா நம்ம போலாம் யோ இத பாருங்கயா தலைவரை பகைச்சிட்டு நாம வாழ முடியாது
மரியாதையா தெரு தெருவா போய் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு எழுதி எப்படியோ போச்சுப்போம் போனியா. தேவர் என் பொருளாளர் பதவிக்கு எப்படி வேட்டு வச்சானோ அத போல உன் செயலாளர் பதவிக்கு வேட்டு வைக்க போறான். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. இவ சொல்றது கரெக்ட் தான். போற போக்க பார்த்தா நம்மளையே கட்சி விட்டு தூக்கிடுவான். இனிமே இவன் நிம்மதியா வாழவே கூடாது. கட்சிய ரெண்டா உடைச்சிரு. அந்த மூட்டை அப்படி போடு. வெளிச்சாமி ராசாத்திக்கு சாமி வந்துச்சா உடனே போய் பாரு. ராசாத்திக்கு சாமி வந்திருக்கா अम्मिया இதென்ன வள்ளி வந்திருக்க? வள்ளி வரவும் கொக்கா வருவாளா? ஏண்டா? நான் வர கூடாதா? நான் ஒரு கூர் கட்டنا கூட்டி வந்ததாயே. இப்ப அடிச்சு தொரத்திரா. போடா. போடா. நீங்க வள்ளா வள்ளியாதா? எப்படி முருகன் சவிக்குமா இருக்கறங்களா? நல்லா இருக்கறடா. வள்ளியாதா? நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். வர எலெக்ஷன்ல நானும் என் கட்சியும் ஜெயிக்கணும். நான் முதல்மந்திரியா வரணும். இது நடக்குமா நடக்காதான்னு நீங்க தான் சொல்லணும் வள்ளியாதா. நடக்கும் போடா. இது போதும் வள்ளியாதா. வா வேல்சாமி. வள்ளியாதா வந்திருக்குது. வள்ளியாத்தா உனக்கு என்னாத்தா வேணும்? இவ கழுத்துல ஒத்தன் தாலி கட்டணும்டா. நான் கட்டற? நீ கட்டுன ரத்த வாந்தி எடுப்பேடா. ஓ வெரி டேஞ்சர். நமக்கு வேணாம். அப்ப யாருதான் கட்டறது வள்ளியாத்தா? இவளோட மொற மாமா ஒத்த கூட்டத்துல நிக்கறான். அவன் தான் தாலி கட்டணும். அப்பா வேல்சாமி ஆத்தாவே சொல்லிச்சு போய் கட்டு தாலிய. வாடா வந்து கட்டடா. ஆத்தா நல்ல மரியாதை வச்சிருக்கே. வேல்சாமி சீக்கிரமா போய் தாலி கட்டு. மாமா சாமி போயிருச்சா? எல்லா சாமியும் போயிருச்சு. ஏ சாமியே வேலுச்சாமி அடிச்சு அடியில ஆத்தா ஓடி போயிருச்சு. ஆனா அது போறதுக்கு முன்னால நான் முதல் மந்திரி ஆவேன்னு சொல்லிட்டு போயிருச்சு. எனக்கு அது போதும். என்ன எதுக்கு இந்த நேரத்துல கூட்டி வந்தீங்க? இங்க பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஓம்பளச நாங்கள மாட்டேன், ஏம்பளச நீங்களறத. நீ கட்சில வந்து சேர்ந்ததே பணத்தை சுருட்டுறது காத்தா. ஏற்கனவே தலைவர்ட்ட 10 பணம் சுருட்டிட்ட. ஆக மீதி இருக்கிறது 50. இப்பதான் கணக்கு பார்த்தேன். நீ 25 எடுத்துக்கற, நான் 25 சுருட்டிக்கிறேன். ஐயோ அது தலைவர் கொடுத்த அன்பளிப்பு. நானா எடுத்தா கையாடல் செஞ்சதா போலீஸ் என்ன புடிச்சிட்டு போய்டுவாங்க. போலீஸா? நான் யாரு? செயலாளர் கண்ணே. என்ன மீறி வந்துருமா? இங்க பாரு பணப்பட்டி ரெடியா இருக்கு, எடுத்துக்கிட்டு கிளம்பு. 25 எனக்கு கொடுத்தா எதை வேணா விட்டுட்டு போய்டுவேன். நீ எதையும் விட வேணாம். பணப்பட்டி ரெடியா இருக்கு, எடுத்து கிளம்பு. ஏய் காத்தவராயா, என்னையா நாயின்னு சொன்னேன்? நாளை உனது கச்சு உடையும் நாள். யோ 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 எல்லாம் ஓரமா நில்லுங்க. அங்கே நில்லுங்கயா தலைவரே. அந்த பொருளாளர் பிரியாவ காணோம். எங்க ஊரை விட்டே ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் தலைவா. கஜானா காலி, 10 பிசா கொடுக்கறது எல்லாம் எம்டி. இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். எல்லாம் உங்களால. நீ என்ன பொருளாளரை வச்சுக்கலான்னு? நான் பொருளாளரத்தை வச்சு சொன்னேன். பொண்டாட்டி வச்சுக்க சொல்ல. நான் எவ்வளவு நாணயமா இருந்தேன். என் பொருளாளர் பதவியை மாத்தி கொடுத்தாருல, அது அப்படிதான் நடக்கும். தலைவரே அவ சரியான போத்துண்டி. இந்த மாதிரி பல இடத்துல மோசடி பண்ணிருக்கா. அவள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் தலைவரே. தமிழன் மண்ணா, நம்மளது அவமானா. தலைவரால கட்சிக்கே கெட்டவரு. என்னடா சொன்ன? பப்ளிக்கு முன்னாடி, அதுவும் தொண்டருக்கு முன்னாடி ஒரு செயலாளர கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. கைய நீட்டலன்னா அடிக்க முடியாதுரா. அதனால கட்சியை உடைக்க போறேன். உடைக்கிறதுக்கு இதென்ன தேங்காயா? இந்த வீண் வெச்சல வேணா. உடைச்சது உடைச்சதுதான். டேய் நான் நிலத்தை வித்து கட்சி ஆரம்பிச்சவன். அதுக்கு மூல காரணமே நான்தான். இந்த வீண் வார்த்தையில வேணா. தொண்டர்கள் கை தூக்கட்டும். உங்களுக்கு எத்தனை பேர், எனக்கு எத்தனை பேர்னு? யோ தலைவர் பக்கம் யார் யார் கை தூக்குறது? டேய் அஞ்சே பேரா? பாக்கி பேர் எல்லாம் என்னடா நீங்க? அவ்வளவுதான், கைய மடக்குங்க. ஏன் பக்கம் கை தூக்குங்க? நாங்க ஜெயலலிதா பக்கம். நாங்க ஜெயலலிதா பக்கம். பாத்தீங்களா, உங்க பக்கம் அஞ்சே பேரு, ஏன் பக்கம் நிறைய பேரு. அதனால இன்னையில இருந்து உங்க கட்சி காச்சே கா. என் கட்சி தீவிர காச்சே கா. நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. காலம் மாறிடாம் கௌரவம் மாறுவா, காலம் மாறிடாம் கௌரவம் மாறுவா. நேவர் கட்சி கொடி ஏத்துறானுங்களா? ஏத்தட்டும். எப்படி ஏத்துறானுங்க நான் பாக்குறேன். இன்று தீகா சேகா கொடியேற்றும் நாள். எதிர்க்கட்சியில் தலைவர் தான் கொடியேற்றுவார். சுயநலவாதி
ஆனால் நம் கட்சியில் அப்படி அல்ல. தொண்டர்கள் தான் கொடியேற்ற வேண்டும். கை தட்டுங்கய்யா. அவனுக்கு ஏத்த தெரியாது. அதனால கட்சியின் மூத்த தலைவர் நாலு பேர் வாங்க கொடியேத்துங்க. கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களுக்கு சந்தா வசூலிக்கிறீங்க, பின்ன கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களுக்கு நாங்க சந்தா கொடுக்கணுமா? என்னையா இவ்வளவு பெரிய துண்டு? யார கேட்டு போட்டே? ஓ, இப்ப போட்டுட்டு இருக்கிறவங்க யார கேட்டியா போட்டுட்டு இருக்கான்? உங்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி ஜனங்களா லெட்டர் போட்டாங்க. இதுக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சவங்க ஜனங்க லெட்டர் போட்டு தான் ஆரம்பிச்சானுங்களா? சரி, ஆரம்பிச்சீங்க, அப்புறம் ஏன் பிரிக்கிறீங்க? யோ, கட்சி இருந்தா பிரியணுமியா? இதுக்கு முன்னால எத்தனை கட்சி பிரிஞ்சிருக்கு? செதர்கா ரேஞ்சுக்கு பிரிஞ்சிருக்கு. என்ன போலீஸ் நீ? யோ, வா ஜெயிலுக்கு. உனக்கு அதான் லாய்க்கு, உன்னை அங்க வச்சு பேசிக்கிறேன். நான் எங்க வேண்டுமானாலும் வர தயார். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஜெயிலில் இருந்து திரும்பி வந்த பிறகு என் வீட்டு வாசலே செக்யூரிட்டியாக இருப்பாய் என்பதை திடமாக மனதிலே வைத்துக் கொள். விடுங்க தலைவரே, உங்க தகுதிக்கு இவங்கள போய் பேசிக்கிட்டு மீண்டும் நம் இணைந்தே செயல்படுவோம். இப்பவே நாம இணைஞ்சுதான் செயல்படுறோம் தலைவர். பாருங்க பாத்தியா, நாங்க சொல்லியா நீங்க சொல்றீங்க? நீங்க வாழ்க சொல்லியே பழக்கப்பட்டுட்டீங்க ஐயா. டேய் வீரவாகன மாட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும், இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க. கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்கல. பூட்டி இருந்தா உள்ள தாண்டா இருப்பேன். உடைக்கலாம் பூட்ட. வாங்கடா உடைப்போம். ஏண்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா என்ன? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்? பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். ஏய், இவன் சரிப்பட மாட்டான். அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம். அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முத வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்க. போயிரும். விவரம் தெரியாம தடுக்காத, வாங்கின காச தரலைங்கிறதுனாலதான் வெட்டுறோம். அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும். நாங்க பாக்காத கேசா? அப்படி இல்லைங்கயா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க. இவனுக்கு கேரண்டி கொடுக்கறக்கு நீ யாரு? நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க. அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சுமா? அந்த பாலிசி வந்திருக்காத? அந்த பாலிசி வரலங்க. நீங்க மாச தவணை கட்டுருங்க. அப்படியா? இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டறியலாம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி. முதலாளியா? என்னையா? எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும். என்னது கம்பெனியா? எனக்கு தெரியாம நான் வச்சிருக்கிறது கம்பெனி. எவ்வளவு பொருளிய கிளப்பியிருக்கா ஐயா? என்கிட்ட இருக்கிறது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா. அதை வச்சு கும்போனத்து பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு போயா. முதலாளி, அதுக்காக மம்பட்டியும் கடப்பாறை வச்சு பட்டி தண்ணியா வர வைக்க முடியும்? நாய் துரத்தாங்க வந்த. இப்படி வந்தா நாய் துரத்தாதா? கடிச்சே வச்சிருக்கோம். டேய், உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன தெரியல? நான் தானே உங்க ஊரு கண்ணா. டேய் கண்ணா, என்னடா இது? பரதேசி கோரமா வந்திருக்க? ஊர்ல மழையே இல்ல, ஒரே பசி பட்டினி. திடீர்னு ஐயா, இவன் எங்க ஊர் பையன், நம்ம பண்ணையில ஏதாவது வேலை.
இவனை பார்த்தா வேலை செய்யற மாதிரி தெரியலையே. பின்ன திருடுற மாதிரி தெரியுதுங்களா? அதுக்கெல்லாம் ஒரு 50 100 கொடுத்து அனுப்பிச்சு. இரு சுரண்டாத ஐயா, அவன் எங்கயா போவா? நம்பி வந்துட்டான். எனக்கு அஜித் சூப்பர் ஸ்டார் விருச்சகாந்த் பிபி 2446061 ரஜினிகாந்த் விஜயகாந்த் ஸ்ரீகாந்த் ஏன் கிருஷ்ணகாந்த் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன விருச்சகாந்த் சார் ஜோசிங்க சொன்னாரு இந்த விருச்சி காந்த் சேத்தா நான் பெரிய ஆள் வருவேன் சொன்னேன் சார் ஹீரோவா ஒரு ரவுண்ட் வருவேன் சார் விருச்சகம் கான் விருச்சகாந்த் குட் காம்பினேஷன் ஆமா நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்க நான் வில்லனாக ட்ரை பண்றேன் எங்க நடிச்சு காமிங்க பாக்கலாம் நானே பயப்படணும் சார் ஆரம்பிக்கலாமா சார் ஓகே இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் இன்னும் போர்ச்சா கிட்ட காத கடிச்சான் சொல்றக்கையா அவ்வளவுதான் சார் நீங்க ஏன் ஹீரோவா பண்ணக்கூடாது ஆரம்பத்துல வில்லனா பண்ணிட்டு அப்புறம் படிப்படியா ஹீரோவாயிரம் சார் சார் நீங்க ஹீரோ சார் ஸ்ட்ரைட்டா ஆமா சார் ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டலாம் பண்ண மாட்டேங்க நடிச்சா ஹீரோ சார் நான் வெயிட் பண்றேன் சார் அப்புறம் கொஞ்சம் அரசு அப்பா சிஎம் அப்பா டெல்லி இது போதும் சார் ஹீரோ வில்லன் நல்ல காம்பினேஷன் குட் காம்பினேஷன் மைண்ட்ல வச்சிருக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறேன் அடடா இருங்கப்பா இருங்கப்பா ஏன் ஏன் இது என் கடமை உங்களை மாதிரி அழகான இளைஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை நல்லா வருவீங்க தம்பி நல்லா வருவீங்க ஏப்பா போற வழியில மாமி மெஸ்ல 4 இட்லி கொஞ்சம் கெட்டி சட்னி ஒரு வர சில்லற நீ கொடுத்துட்டு போயிரு ராஜா பத்திரிகைக்கும் ஏ ரைட்டர் ஐயா போய் கதை தரையா சரிங்கய்யா வா ஏ டுபுக்க அங்க பாருங்க அங்க பாருங்க டுபுக்கா என்ன இதெல்லாம் இவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சானுங்க வா என்ன அப்படி வர வா அதெல்லாம் சொன்னமா சார் அவ மோசமான பொம்பள என்ன அசா மரியா காக்கி சட்ட போட்டதுக்கு பின்னால ஆம்பள பொம்பளங்கிற வித்தியாசம் பார்க்க கூடாது நம்மள பொறுத்த அளவுக்கு அவர் அகிஸ்ட் நம்ம அப்படி தான் டீல் பண்ணோம் டீல் பண்றியா இந்தா பாரு ஓ என்னையா சேலைய கழட்டி தூக்கி எறியறா இன்ன என்னன்ன வந்து விழுக போகுதுன்னு பாருங்க இந்தா புச்சுக்கா எனக்கு அவ விட்ட சவால நானே தனியா சந்திச்சுக்கிறேன் யார் என்னை ஃபாலோ பண்ணுவா அண்டர்ஸ்டாண்ட் ஹலோ ரிப்போர்ட்டர் எல்லாரும் உள்ள வர்றீங்க நடக்கிற புறம் அப்படியே ஷூட் பண்றீங்க ஓகே ஓகே சார் ஃபாலோ மீ அடேங்க ஏய் இன்னாடி போலீஸ்காரன் மிரட்ற பண்ண மாதிரி ஆளை எத்தனை முறை பாத்துருப்பேன் உன்னை எல்லாம் உள்ள வச்சு முட்டி கூடி தட்டா தாண்டி நான் ஊர் போறேன்
எங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க சிங்கமே என்னை கண்டு செவரி ஓடி இருக்க உனக்கு தெரியுமா அது என்னையா சத்தத்தை காணா ஒரு பொண்ணு போய் கூட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா இந்த பாருங்கயா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஏடா விடமா ஆயிருச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிரும் என்ன சார் பண்றது என்னத்த பண்றது கதவை உடச்சுக்கிட்டு உள்ள போக வேண்டியதா தாலோமி எங்கயா ரெண்டு பேரும் நான் எஸ்கேப்பா லைட் திருப்பா லைட் திருப்பா ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே திருப்ப வேணாங்கிறீங்க திருப்பிட்டு கேள்வி வேற அம்மனை கட்டியா இருக்கட்டா ஐயா கேட்டியா யூனிஃபார்ம் எங்க ஒட்டுமொத்த துணியை உரி விட்டு பிறந்த மாதிரி விட்டு போயிட்டாப்பா போயிட்டாளா பின்னால வழி இருக்கு சார் மொத்தம் போச்சா குடிக்கிறானுங்களாமா பெரிய பருப்பு மாதிரி வண்டாங்க இன்ன தைரியம் என்ன என்ன பிடிக்க வருவானுங்க சரி சரி ஒரு போஸ் கொடுங்க அப்படி ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன் அறிவில் உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு எதெல்லாம் படம் பழிக்கிறது நீங்க தானே சார் எடுக்க சொன்னீங்க அது கெட்டப்படா இது மொட்டை பூ ஒரு துணிமணி இருந்தா எடுத்து போடுங்கடா ரொம்ப கன்றாவியா இருக்கடா எனக்கு அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறாங்க ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குறேன் உள்ள பொறுப்ப மாட்டு இப்ப சைலா மாதிரி பாவாடையோட வரப்ப எடுக்கிறேன் அட்டப்படத்துல போட முடியும் ஒண்ணும் போட வேணாண்டா நீ கேமரா உடச்சு விடுவேன் கேட்டு நல்லா இருக்கியா உள்ள போய் எல்லாத்தையும் பாத்துட்டா போல இருக்கு சும்மா இரியா அவ பாவாடே உனக்கிட்ட வந்துருச்சு திட்டம் போட்டு தானே நீ மட்டும் உள்ள போயிருக்க சரி போனது போன இப்போ யூனிஃபார்ம் போச்ச இதுக்கு டிபார்ட்மெண்ட்ல என்ன பதில் சொல்ல போற ஏட்டாவது வேட்டுதா ஒரு பரிசு அடிக்கிறதுக்கு எவ்வளவு பேச கட்ட வேண்டியது இருக்கு உசுறு கொடுத்து அடிக்க வேண்டியதா இருக்கு விழுந்தது நான் தள்ளி விட்டு போட்டு பேசுறாரு இந்த பச கொஞ்சம் கொடுங்க அண்ணே பர்ஸ் வெயிட்ட பார்த்தா ஒரு வாரத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்ல போல இருக்கு இந்தாண்ணே உங்க கையால எடுத்து தம்பிக்கு ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க குடுக்கறத வாங்கிட்டு பேசாம பாதைவமே திருத்தொழில் விட்டுவிட்டு உழைச்சி சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிருக்கேன் நீ தான் எனக்கு உறுதுணையா இருக்கணும் மக்கள் மிந்தி மாதிரி தெரியுதோ தெரியல கண் பார்வையில இருக்கணும் நாய் குதிரைச்சுனா பாக்க சைக்காது சண்டாளுங்களா ஆமா அந்த புணம் எங்க இருந்து வருது அதெல்லாம் எதுக்குப்பா டீய போடுப்பா வரும்போது அடக்கமா இருங்க எல்லாரும்
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த யோசனை மூல இருந்திருக்கணும் உனக்கு. அட காசு அங்க போனா என்ன நடக்கும் உங்க கிட்ட? பணத்தை வச்சிட்டு போறது தப்புன பிச்சு போய் அம்மட்ட பண்ணி ராஸ்க. என்ன இல்ல அடிங்க. இங்க வாங்க ஒரு ஐடியா சொல்றேன். என்னடா? அதுவும் சரதா. அதுவும் சரதாடா. தம்பி நீங்க சொல்றது சரதா. நாங்க பணத்தை கொடுத்துட்டு பணத்தை தூக்கிக்றோம். அது கிளம்புடா. கிளம்புடா. கிளம்புறாங்க. யாருக்கிட்ட கடன் சொல்லிக்கிறியா? தம்பி 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 என்ன இந்த பணத்தை இங்க வச்சு போட்டாங்க? ஏன் இது அனாதை பணம்? அண்ணே 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 கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்னையா முதலாளி உங்களை கூட்டிட்டு வரச்சனே? யோ காசு கேக்குறாரியா? காசுல அவர் கேட்க மாட்டேனே. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. வாங்கண்ணே. வாங்க. ஆமா யாரை ஏமாத்த பாக்குற? இது அனாதை பணம் ஆம்ல? ஆமா அனாதை பணத்தை ஏன் தெல்ல கட்டிட்டு போய் பாக்குறியா? தூக்கி போய். யோ என்னையா சொல்ற? நீ தானையா பணத்தை கொடுத்துட்டு பணத்தை தூக்க சொன்ன? ஓ அப்படியா? எனக்கு பணமே வேணாம், தூக்கி போ. யோ அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. நான் யோக்கியம். பணத்தை கொடுத்துட்டு தான் பணத்தை தூக்குவேன். யோ பணமே வேணாமையா, தூக்கி போயா? யோ அது எப்படியா? நான் கொடுக்கும்போது வேணாம்னு சொல்லலாம். நான் கொடுத்துட்டு தான் தூக்குவேன். சரி பணத்தை எப்ப தருவ? பணத்தை தூக்கும்போது கொடுப்பேன். பணத்தை எப்ப தூக்குவ? பணத்தை கொடுக்கும்போது தூக்குவேன். என்ன பத்தி பேசுற? நீங்க என்னடா பத்தி பேசுற? காசு இந்த பணமே வேணாங்கிற? தூக்கிட்டு போயா? எனக்கு காசு வேணா, தூக்கிட்டு போயா. பணத்தை சொன்னா கேளியா? வியாபாரம் பண்ண முடியாதியா? அப்ப ஒண்ணு செய்ய. என்ன? ஒரு 5000 ரூபாய் கொடு. 5000ஆ? என்னத்துக்கு? யோ 10 நாளா தூக்கிட்டாலே ஒரு ஊர்ல விட சுடுகாட்டுல புதைக்க விட மாட்டேங்கிறேன். இப்ப இருந்து இனிமே தூக்கி 10 நாள் ஆகுமோ, 1 வருஷம் ஆகுமோ, 6 மாசம் ஆகுமோ தெரியாது. அதுவரை நாத்த தாங்க முடியுமாயா? தெல ஒரு புள்ள அடிச்சாட்டாயா இந்த பணத்தை நான் தூக்க முடியும்? அதுக்கு நான் தான் கெடுத்துலாடா. ரொம்ப பேசுறாங்க. 10000 ரூபாய் கேப்பேன். யோ 10 பிசா கிடையாது, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கடனை உடனே வாங்கி புது கடையா? அப்ப ஒண்ணு செய்ய. என்ன பத்திரத்தை? பத்திரம் இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன கையெழுத்து? இதெல்லாம் கேட்க கூடாது. ஒரு போடணும், புரியுதா? இனிமேல் இந்த கடைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இது சுயநினைவோடு எழுதி கொடுத்த சுத்த விக்கிரய பத்திரமாகும். என்ன அது கையில் தானே போட்டு? நானு நாங்க புள்ள பண்ணிட்டோம்ல, ஏன்டா ஒவ்வொரு சொத்தையும் இப்படி தானடா வாங்கிருக்கா சொல்லுங்கடா. இந்த மாதிரி இதெல்லாம் ஏங்கடா? நான் ஏற்கனவே கலாய் பல இருந்து மாமா சொல்றேன். நீ கலாய் பாத்துக்க. டேய் பாடிய தூக்குடா. நீங்க என்னடா கலாய் பண்ண? டேய் மூள போடு. டேய் 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 மூள போடு. டேய் ஓயா கரணோ ஓயா. என்னடா அது நூதன திருட்டா இருக்கு? நான் கொள்ளை அடிக்கிறப்ப கூட இவ்வளவு ஓரமா கொள்ளை அடிக்கலடா. ஒரு மனுஷன் திருந்தி வாழ்றது குத்தமா? போதும்டா, நான் திருந்தி பிரயோஜனம் இல்ல. இந்த நாடு என்னைக்கு திறந்து அன்னைக்கு நான் திருந்திக்கிறேன்டா. ஆரம்பிக்கிறேன்டா மறுபடியும் பழைய தொழில. பார்த்து கண்ணுகுட்டி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஆயிட்டியாடா. சும்மா இருக்க மாட்டேன் சார். டாக்டர் கூப்பிடுறாரு. குந்து வணக்கம். டாக்டர் வணக்கம். இவன் என் பையன். உங்க பையனா? கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இவன் எங்க அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர். உள்ளூர் கிருஷ்ணன் கோயில இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவம் இருந்து பெத்த பையன் இவன். இவனுக்கு கிருஷ்ணன் பேர் வச்சேன். ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர். இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி. கேள்விப்படாத வியாதியா இருக்கேன் டாக்டர். ஏறத்தாழ 1 வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னால ஏராளமா டிரஸ் பண்ணிட்டு போன பொண்ண பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான். வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம்
இவன் முன்னாலே எந்த பொண்ணுக்கு சேல நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ உசு உசுன்னு ஜாட காட்ட ஆரம்பிச்சுட்டான். அதை பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நினைச்சு ஊர்ல இருக்கிறவங்களா இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டோன்ட் வரி, இப்படி ஒரு பிள்ளைய பத்ததுக்கு நீங்க பெருமைப்படணும். மை ஒய்ஃப் சொர்ணா, வணக்கம்மா. சாப்பாடு அங்கே வைமா. இவனுக்கு தான் லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு சொன்னேன், உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நோ ட்ரீட்மெண்ட், நோ ட்ரீட்மெண்ட். முதல்ல இவனுக்கு எப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சர்டிபிகேட் வந்தா பாருங்க. கரெக்ட் டாக்டர், இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதெல்லாம் இந்த சர்டிபிகேட்ட காட்டுறேன், இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவங்களாம் இவனை அடிச்சே கொண்டுடுவாங்க. போயிட்டு வா சாமி, ஆள விடு. ஆடம் பக்கம் பக்கம். யோ, கண்ணு மண்டுகிறா வந்து இந்த இடம் எடுக்கிறியா? இத்தனை வாரத்துல வந்து எந்த கோட்டையை பிடிக்க போற? வாசல்ல கட்டி வச்சிருந்த நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு, நாடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. சரி, நாய பாத்துக்காம பொட்ட கழுத. அதை தவிர உனக்கு யோ என்ன ஆயிருது? உனக்கு நாய் மாதிரி குலைக்கிறேன். ஏண்டி நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாள? அது என்ன நீங்க நாலஞ்சு நாள நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற தூங்கும் மாதிரி விசுக்கு விசுக்குன்னு அந்திரிச்சு தவுந்து தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த ஏழு வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சா, வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரோ. ஏண்டா மாப்பிள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு அப்புறம் பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோடு பண்றேன். ஒப்பனா எங்கடா? என்ன மரியாதை தெரியுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொல்ல அவன் மண்டையும் தேஞ்சு போயிடும். அது உன் மூஞ்சி 2 கிலோமீட்டர் இருக்கா சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா? இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்து பார்த்தா கால தூக்கணும் போல தோணுது. சொல்றா ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாய ஒப்ப நாயோட திரும்பி வா. நாய அக்கா, என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போய் திப்பிலி பணவெல்லாம். என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல, கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேலை இவன் தப்பு. மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா